Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல் ஹிக்மத்து வாலத்துல் முஃமினி ஃபஹைது வஜதஹா ஃபஹுவா ஹக்கு பிஹா. ரொம்ப அருமையான தத்துவமாக சொல்லக்கூடிய ஹதீஸ். ஹிக்மத், ஞானம் என்பது, கல்வி என்பது ஒரு மூமினுடைய விழுபொருள் போன்றது என்று சொல்கிறார்கள். ஒரு மூமினுடைய தவறி போன பொருள் போன்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஃபஹைது வஜதஹா ஃபஹுவா அஹக்கு பிஹா, அப்படி தவறி போன அந்த பொருளை எங்கு கிடைத்தாலும் எங்கு பார்த்தாலும் அதை பெற்றுக்கொள்வது உசிதமானது, உரிமமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இது திருமிதி என்ற ஹதீஸ் நூலிலே வருகிறது. இதற்கு இமாம் நபவி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி ஞானம் தவறி போன பொருள், விழுபொருள், ஒரு பொருள் காணாம போயிடுச்சு, அது போன்று ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு பொருளை ஒருவர் தொலைத்து விட்டார் என்று சொன்னால் எப்படி தேடிக்கிட்டே இருப்பார், காணாம போயிடுச்சு, அதுவும் விலை உயர்ந்த பொருளை தொலைத்து விட்டால் எப்படி ஒரு இன்சான் தேடிக்கிட்டு இருப்பானோ, அதுபோன்று கல்வியும் அப்படித்தான். அது எங்கு கிடைத்தாலும் அந்த கல்வியை நினைச்சிருங்க, பெற்றுக்கிருங்கிறது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் என்று இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கம் கொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லுவார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல் இல்மு வாலத்துல் மூமினி, கல்வி என்பது மூமினின் தவறி போன பொருள் தான். அது சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது முஷ்ரிக்கின்கள்ட்ட அது இருந்தால் அதை எடுத்துக்கிறங்கிறாங்க. கல்வியை முஷ்ரிக்கின்கள்ட்ட, மாற்று சிந்தனை கொள்கை சித்தாந்த உடைய இணை வைப்பாளர்கள்ட்ட இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, கல்வியை எடுத்து கொள்ளுங்கள் என்று சையத்னா அலி ரலியல்லாஹு தஆலானு ஒரு படி தாண்டி பேசுகிறார்கள். சொன்னால் உண்மையும் அப்படித்தான். ஏன்னா பத்ரில கைதிகளாக்கப்பட்டல எதிர்த்தரப்புல உள்ளவங்கல படிச்சவங்க, எழுத படிச்ச தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகளை அழைத்து, சஹாபாக்களை யாருக்கு எழுத படிக்க தெரியாதோ அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அறிவான செயல் தெரியுமா? இன்னும் சொல்லுவாங்க, முஷ்ரிக்கீன்கள்ட்ட கல்வி இருந்தாலும் அந்த கல்வியை கத்துக்கிறங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னா இப்ப உதாரணமா நம்ம படுக்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுக்கிறோமே, இது ஹதீஸ் புகாரிலாம் வருது. இதை கத்து கொடுத்தது யாரு தெரியுமா? ஷைத்தான். எப்படி? அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஷைத்தான் செஞ்சா மாட்டுப்பட்டுக்கிறான். மனித உருவத்துல வந்து பைத்துல் மால் காசு அவன் கொள்ளையடிக்க வரும்போது பிடிச்சிடுறாங்க. அப்பத்த அவன் ரெண்டு மூணு தடவை ப்ளீஸ் பண்ணி கேட்டு இறக்கப்பட்டு விட்டுருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, மூணாவது நாள் உன்னை ரசூலுல்லாஹ்ட்ட பிடிச்சி கொண்டு போய் நிப்பாட்டுவேன், நீ பைத்துல் மால் காசையா பொருளையா களவாங்க வந்திருக்குன்னு நிற்கும் போது அவன் சொல்லுவான், நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன் அபு ஹுரைரா, நீ இரவு நேரத்தில் படுக்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படு, ஷைத்தான் கிட்ட வர மாட்டான், மலக்குமார்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்கிற மெசேஜை இவன் சொல்கிறான். இவ்வளோ சகாபாக்கள் கல்வியில் அவ்வளவு தாகம் உடையவர்கள், உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு இது கல்வி சொல்லி கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. தெரியாது யாருன்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லும் போது சல்லா சொன்னாங்க, இப்படி என்ன நடந்தது அபு ஹுரைரா, இப்படி இப்படி நடந்துச்சு, வந்தவன் பொய்யன், அவன் சொன்னது உண்மை என்றார்கள். பொய்யண்டா யா, அவன் தான் ஷைத்தான். அப்ப ஷைத்தான்ட்டு இருந்து கூட ஒரு கல்வியை பெறப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம ஹதீஸின் ஊடாக நாம் கவனிக்கின்றோம். ஆகவே இப்ப இந்த ஹதீஸ் இன்றைய காலையினுடைய சிந்தனையாக நாம் பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நோக்கம், கல்வி என்பது, ஞானம் என்பது ஒரு மூமினுடைய காணாம போன பொருள் மாதிரி அது எங்கு கிடைத்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா, இன்றைய சூழலில் செப்டம்பர் 1ஆம் தேதி இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளிலே என்ன, அது குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கும் கல்லூரிகள்லாம் திறக்கப்பட இருக்கின்றன. அரசினுடைய செய்தியை நாம் கேள்விப்படுகின்றோம். அல்ஹம்துலில்லா என்று கேட்டால், யுனெஸ்கோ சொல்லுகிறது உலகத்தில் 160 நாடுகளிலே கல்வி முடக்கப்பட்டிருக்கிறது, கல்லூரிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. 160 நாடுகள் இந்த கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக 1 பில்லியன் மாணவர்கள் பாதிக்கப்படைஞ்சிருக்கிறார்கள் கல்வியிலே. இது ஒரு வரலாற்றினுடைய ஒரு பெரிய வரலாற்றிலே ஏற்பட்ட ஒரு பெரிய வடு என்று சொல்லலாம். ஒரு பெரிய இந்த தலைமுறையினர்கள் இந்த வைரஸ் தொற்றின் காரணமாக 1 பில்லியன், 1 பில்லியனா 100 கோடி தானே,
100 கோடி மாணவர்கள் உலகம் முழுவதும் கல்வியால் பின்னடைந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்றான். 25 கோடி இங்கதான் நம்ம ரொம்ப கவலைப்பட வைக்கிற விஷயம், 25 கோடி மாணவர்கள் படிப்பை இடைநிலை முறித்து விட்டார்கள், தொடராமல் இருக்கிறார்கள் என்று அவன் ஒரு ஆய்வு செய்கின்றான். நாம் உலக ரீதியிலே ஆங்காங்கு போகிற சிந்தனையை விட்டு நம்ம வட்டத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது சில அதிர்ச்சிகரமான செய்தியை நாம் கேள்விப்படுகின்றோம். மதரசாவில் பள்ளிக்கூடங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஹாஃபில் ஓதுகிறான் ஒரு மாணவன் 20 ஜுசுக்கு மேல தாண்டி இருக்கிறான். அதே மாதிரியா 7 வகுப்பு மதரசாவில் ஆலிம்கள் படிக்கின்ற பொழுது 5 ஜுமுரா 5 வருஷம் வரையும் படிச்சுட்டு கடைசி என்னன்னு கேட்டா, இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் மதரசாக்கள் மூடப்பட்டாச்சா, அந்த நேரத்தில் வறுமையின் காரணமாக குடும்பத்தில் உழைப்பதற்கு இவன் போயிட்டான். போன ஏதாச்சும் ஒரு வீட்டில் லோக்கல்ல கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு மீண்டும் 20-25 ஜுசு மனப்பாடமாக்கின பிள்ளைக்கு கொஞ்சம்தான் இருக்குது. அவன் அப்படி மீண்டும் மதரசாவுக்கு போகவில்லை. பல மாணவர்கள் 5-6 ஜும்ரா மதரசாவில் முடிச்சுட்டு இன்னும் ஓராண்டு பட்டப்படிப்புக்கு அதற்கு தொடர முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடத்திலே உயர் கல்வி படிக்காமல் நம்முடைய பிள்ளைகள் தொடராமல் இந்த லாக்டவுன்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன வியாபாரங்கள் பார்த்துட்டு வறுமையின் நிமித்தமாக மீண்டும் வேலைக்கு போகாத சூழல் இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சொல்றான், ஆராய்ச்சியில் சொல்றான், 70% மொழியியல் கல்வியை பிள்ளைங்க மறந்துட்டாங்கிறான், தொலைச்சிட்டாங்கிறான் இந்த லாக்டவுன் பீரியட்ல. கிட்டத்தட்ட சுமார் 16 மாதங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கு 1.5 வருஷ காலம். இந்த 1.5 வருஷ காலத்துல மூடப்பட்ட இந்த சூழலிலே 70% விழுக்காடு மாணவர்கள் மொழியியல் அது மாதிரியா கணக்கு இதுகளெல்லாம் மறந்து விட்டார்கள் ஆராய்ச்சி சொல்லுகின்றது. ஏன், நாம் கூட சில பிள்ளைகளை 6வது படிக்கின்ற 7வது படிக்கின்ற ஒரு பிள்ளையை கூட்டு உயிர் எழுத்துக்கள் சொல்லுன்னா அவனுக்கு தெரியல, திக்குது அவனுக்கு. அந்த மாதிரி ஏன்னா தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டு இருக்கிறதுனால பிள்ளைகள் கல்வியை மறந்துட்டாங்க. அதனால தான் இன்றைய காலையினுடன் சொல்றோம், நம்முடைய பிள்ளைகளை இந்த லாக்டவுன் பீரியட்ல சொல்றாங்க உளவியல் ரீதியில் ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருக்கான். உளவியல் ரீதியில என்னதான் சில பிள்ளைகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடந்தாலும் அதுல திருப்தி இல்லைங்கிறான். அதனால கெட்டு போனது ஒரு பக்கம் வச்சுக்கிறீங்களேன். ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள், ஆன்லைன் வகுப்புகளின் மூலமாக ஒரு மாணவனை எங்களால் எடை போட முடியவில்லை. யுனெஸ்கோவும் அதான் சொல்லுது, கணிக்க முடியல அவன் எப்படி படிச்சிருக்கான்னு தெரியல. அதனால முஸ்லிம் சமுதாயம் சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த சிந்தனை என்ன தெரியுமா, கல்வி என்பது அது யாருட்ட இருந்தாலும் சரிதான், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மூமியினுடைய காணாமல் தவறி போன பொருள் எங்கு கண்டாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்துக்கு காலத்தின் கட்டாயம் கல்வி ரொம்ப அவசியம். பிள்ளைகளை இடைமுறிப்பு செய்து விடாமல் தொடர்ந்து மேற்படிப்பு படிக்க வைக்குமாறு அன்போடு சமுதாய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு ரிக்வஸ்ட், இந்த காலை சிந்தனையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சிந்தனையில் இருத்தி செயல்படுவோமாக. எக்காரணம் கொண்டும் பிள்ளைகளை படிப்பிலிருந்து நீக்கி எந்த ஒரு வேலைக்கும் அனுப்பிடாதீர்கள், அல்லாஹ் காப்பாற்றுவான். படிப்பு ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கிறது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.